கோமாளியில நான் கத்துக்கிட்ட விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பொதுவாகவே சமைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குவேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் குறிப்பிட்ட டைம்க்கு சீக்கிரம் சமைக்கணும் அப்படிங்கிறத வந்து அங்கே போய் தான் நான் கற்றுக்கிட்டேன். இல்லாட்டி நான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுத்துப்பேன். குக் வித் கோமாளி சீசன் 3 எல்லாருக்கும் அது ஆசை தான், எனக்கும் ஆசை தான், எப்போ வரும்னு தெரியல. இப்போ தான் மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்தடி ஆரம்பித்தாங்க, அந்த சீசன் முடிஞ்சு பண்ணுவாங்கன்னு நம்பிட்டு இருந்தேன். இப்போ கோவிட்னால எல்லா ஷூட்டிங்கும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, இது எப்போ வரும்னு தெரியல. பாகியலட்சுமி சீரியல் பார்த்தியா? பாகியலட்சுமி சீரியலில் நான் பண்ணக்கூடிய அமிர்தா கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணதில்லை. ஸோ முதல்ல இந்த ப்ராஜெக்ட் நான் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கேரக்டர் பற்றி சொல்லும்போது எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சது. நிறைய என்னோட 1 மில்லியன் ஃபேமிலிக்கு நான் சொல்ல ஆசைப்படுறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னையும் உங்களோட குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் என்னோட குடும்பமாக இருக்கிற உங்கள்கிட்ட நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புறது என்னென்னா, தயவு செஞ்சு பத்திரமா இருக்கு. எனக்கு பிடிச்ச ரெண்டு ஷோ, அதுவும் குக் வித் கோமாளி தவிர்த்து சொல்லணுமா, ஃபர்ஸ்ட் ஷோ ஆப்வியஸ்லி ஸ்டாக் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டாக் மியூசிக்கு அடுத்து எனக்கு பிடிச்ச ஒரு ஷோனா சூப்பர் சிங்கர். அதனால இந்த ரெண்டு ஷோஸும் எனக்கு பிடிக்கும். பேசாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். சமைக்க தெரியுமாவா? ஐயோ, இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் நல்லா சமைப்பேங்க, தயவு செஞ்சு என்னை நம்புங்க. அதாவது குக் வித் கோமாளியில் நான் ஆரம்பம் போன ரெண்டு எபிசோட்லையுமே எனக்கு அந்த செட்டுக்குள்ளே நான் செட் ஆகிறதுக்கே எனக்கு டைம் பத்தலை. கனியக்காவை பற்றி சொல்லணுமா, அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாமே. அவங்க பேசிக்காகவே ரொம்ப நல்ல ஒரு ஹியூமன் பீயிங். அக்கா வந்து ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தி. நம்ம அக்கா அந்த ஃபீல் கொடுக்குற ஒருத்தர்னா அது நம்ம கனியக்கா தான். இந்த கேள்விக்கு பதில் நிச்சயமாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் அமிர்தாவோட ஃப்ளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து அமிர்தா அண்ட் எழில் அவங்க ரெண்டு பேருடைய ட்ராக்கு, அவங்களோட ஸ்டோரி சீன்ஸ் எல்லாமே இனிமே தான் டெவலப் பண்ணி நிறையா வரும். பாப்பா இருக்குது, பட் இனிமே தான் கதையே ஸ்டார்ட் ஆக போது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரமே ஒன்ஸ் ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த சீரியலில் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு எஸ் அப்படிங்கிறத பதில். ஹவ் ஸ்வீட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ். நானும் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. முட்டு வச்சுக்கணுமா? நிறைய பேர் அதை வந்து மெசேஜில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி சரி, நான் இப்போ வீட்டில் சும்மா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா முகம் கழுவி போட்டு இதுக்குன்னு உட்காந்துட்ருக்கேன். சரி பரவாயில்ல, நீங்கள் சொன்னதுக்காகவே நான் போட்டு வைக்கிறேன். ஓகேவா? பாருங்க. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரியான மெசேஜஸ் பார்க்கும்போது தான், இந்த மாதிரியான ஆளுங்களுக்காக தான் திரும்ப திரும்ப நான் அந்த குட் மார்னிங் போஸ்ட்டை நான் போடுறேன். இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச். ட்ரெடிஷன், அஃப்கோர்ஸ் எனக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் பிடிக்கும். அதுக்குள்ள நான் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் போடவே மாட்டேன், விருப்பம் இல்லைன்னு கிடையாது. நான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு பிடிச்ச என்னோட மாதிரியான மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். மேபி உங்களுக்கு அது அப்படி தெரியுதோ என்னவோ தெரியல. ஒன் வேர்டில் சொல்லணுமா? சரி, ஒன் வேர்டில் சொல்கிறதா இருந்தால், சிவாங்கி இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் க்யூட், பாலா டேலண்டட் பர்சன், புகழ் குட் என்டர்டெய்னர். ஸோ இதை தான் அவங்கள பற்றி ஒன் வேர்டில். ஃபேவரட் கலர் ஆப்வியஸ்லி எல்லோ கலர் தான் எனக்கு. அண்ட் பேர் பற்றி கேட்டிங்கன்னா, ஐயோ, ஒரு ஒரு பேரும் அவங்க ஒரு ஒரு மாதிரி இல்லைனா யார் சொல்கிறதுன்னு தெரில. மாஸ்டர் அண்ட் பாலாவோட காம்பினேஷன் எடுத்துக்கோங்க, வேற லெவலில் இருக்கும். அஸ்வின் அண்ட் சிவாங்கி எடுத்துக்கிட்டே, வேக்சினேஷன் நான் இன்னுமே எடுக்கலை, எடுக்கணும், கூடிய சீக்கிரம் எடுத்துருவேன். நீங்களும் இது வரைக்கும் எடுக்காமல் இருக்கீங்கன்னா சீக்கிரமே ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கான வேக்சினேஷனை போட்டுக்கோங்க. நிறைய இடங்களில் வேக்சின் தட்டுப்பாடுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, சீக்கிரம் வேக்சினேட் பண்ணி. ஃபேவரட் மியூசிக் டிரெக்டராக கண்டிப்பாக சொல்லுவேன் ஏஆர் ரஹ்மான் சார் தான். 90s கிட் ஆப்வியஸ்லி, அவரோட சாங்ஸ் எல்லாமே முக்காவாசி சாங்ஸ் எனக்கு பை ஹார்ட். அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் மூமெண்ட் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன், குக் வித் கோமாளி மூலியமாக எனக்கு ஏஆர் ரஹ்மான் சார் ஹாபியா. என்னோட ஹாபிஸ் எல்லாம் நீங்களே சிரிப்பீங்க, ஏன்னா நான் ஒரு சுத்த பைத்தியம். அது எங்கள் வீட்டில் எனக்கு திட்டிகிட்டே இருப்பாங்க, ஏன்னா கொஞ்சம் டைம் கிடச்சா கூட எதையாவது போட்டு க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன், திங்ஸை வச்சு ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், மாற்றி மாற்றி அடுக்குவேன் வைப்பேன், ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அது ஒரு நோய் மாதிரி எனக்கு. எங்கள் வீட்டில் எனக்கு திட்டுவாங்க, இப்படி பண்ணிகிட்டே இருக்கே, நீ மட்டும் அதிசயமா, அப்போல்லாம் எனக்கு திட்டுவாங்க. ஐ எம் லைக் கிரேசி இன் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசிங். அதுதான் எனக்கே கொஞ்சம் அடிக்கடி தோணும், ஓவராக தான் பஞ்சோம். ஐடி குவாலிஃபிகேஷனா? ஆக்சுவலி நான் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது. எம்எஸ்சி சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் படிச்சிருக்கேன், ஆனால் செய்கிற வேலை பார்த்தீங்களா சம்மந்தமே இல்லை. சரி, ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் ஆன்லைன்லேயே. வீட்டிலேருந்து ஹீரோயினாவா? ஆக்சுவலி
ஹீரோயினாக பண்ணணும் அப்படின்லாம் நான் நினச்சது இல்லை. எந்த கேரக்டராக இருந்தாலுமே என்னால் பண்ண முடியுமான்னு தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஸோ அது என்னால் அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியுமா, சிறப்பாக செய்ய முடியுமான்னு பார்ப்பேன். அது எந்த கேரக்டராக இருந்தாலும் நிச்சயமாக பண்ணுவேன். ஹீரோயினாக தான் இருந்தால் தான் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. விச்எவர் ஐ ஃபீல் ஓகே இதை நம்ம பண்ண முடியும், நம்ம அதை சரியாக செய்வோம் அப்படின்னு தோணுதோ அதை நான் நிச்சயமாக பண்ணுவேன்.